குளித்தலை பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள ஆட்டோ ஒன்றில் பதுங்கிய கொம்பேரி மூக்கன் பாம்பை தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி பிடித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு நகர பேருந்திலிருந்து பயணிகள் இறங்கும் போது அவர்களுடன் 5 அடி நீளமுள்ள கொம்பேரி மூக்கன் பாம்பு ஒன்றும் படிக்கட்டு வழியாக வெளியேறியுள்ளது. இதனை கண்ட பயணிகள் அச்சத்துடன் அங்கிருந்து துள்ளி குதித்து ஓடியுள்ளனர். இதனையடுத்து அந்த பாம்பு அருகிலிருந்த ஆட்டோ ஒன்றில் பதுங்கியது. இதனை அறிந்த அதிர்ச்சி அடைந்த ஆட்டோ ஓட்டுநர் உடனடியாக தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து அங்கு வந்த முசிறி தீயணைப்பு நிலைய வீரர்கள் ஆட்டோவை ஒருபுறமாக சாய்த்து அதனை அனைத்து புறங்களிலும் பாம்பை தேடியுள்ளனர். தொடர்ந்து ஆட்டோவின் இடுக்கில் பதுங்கியிருந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை தீயணைப்புத்துறை வீரர்கள் கண்டறிந்து லாவகமாக பிடித்தனர். இதனை அறிந்த பயணிகள் நிம்மதியடைந்தனர். இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்புடன் காணப்பட்டது. ஏண்டா பயப்படுறேன்.